வணக்கம் நண்பர்களே, டிஆர்பி பாலிடெக்னிக் தேர்வர்களுக்கு மிக அதிர்ச்சியான செய்தி. பணி கிடைக்கும் என்ற சூழ்நிலையில் அந்த வழக்கையே தள்ளுபடி பண்ணிட்டாங்க. முதலிருந்து தேர்வு எழுதி இனிமேல் தான் அவங்களுக்கு பணி நியமனம் வழங்கப்படும் என்று தெரிகிறது. அது எலெக்ஷனுக்கு பிறகுதான் இதெல்லாம் தொடங்குவதற்கு வாய்ப்பு. விரிவுரையாளர் தேர்வு வழக்கு உயர்நீதிமன்றம் தள்ளுபடி. பிப்ரவரி 28 அரசு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வு முறைகேடில் ஈடுபட்டவர்களை தவிர்த்து மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய வழக்கை உயர்நீதிமன்ற கிளை தள்ளுபடி செய்தது. தமிழகத்தில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் 2017 எழுத்து தேர்வு நடந்தது. அவுட் சோர்சிங் மூலம் தேர்வு நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. விடைத்தாள்களை மதிப்பீடு செய்ததில் சிலருக்கு அதிக மதிப்பெண்கள் வழங்கி முறைகேடு நடந்தது. சம்பந்தப்பட்ட 196 பேர் போட்டுத் தேர்வுகளில் பங்கேற்க நிரந்தர தடை விதிக்கப்பட்டது. 2017 நடந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. புதிதாக தேர்வு நடத்த 2019 அறிவிப்பு வெளியானது. இதை எதிர்த்து சிலர் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதை எதிர்த்து சிலர் மேல்முறையீடு செய்தனர். நீதிபதிகள் எம்எம் சுந்தரேஷ், எஸ் ஆனந்தி அமர்வு உத்தரவு. தேர்வில் முறைகேடு நடந்ததால் அதை ரத்து செய்து டிஆர்பி புதிதாக தேர்வு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. 2017 தேர்வில் பங்கேற்றதன் அடிப்படையில் யாரும் உரிமை கோர முடியாது. தன் நீதிபதி உத்தரவில் தலையிட விரும்பவில்லை. இம்மனு ஏற்புடையதல்ல, தள்ளுபடி செய்கிறோம். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதே போன்ற டிஆர்பி சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பர்களே.